இந்த வாரம் என்ன புக்கு பார்க்குறோம்னா, ஒரு புக்கில் ரெண்டு புக்கு. டபுள் சைடு. ஆமாம், சாவித்ரியின் பள்ளி, பஞ்சுமிட்டாய் பிரபு, மகர்கள் மற்றும் மாங்கர்களின் துயரங்கள், முக்தா சால்வே எழுதின புக்கு, தமிழில் வந்து திவ்யா பிரபு. சரி, ஓங்கில் கூட்டம் வெளியீடு. ஓங்கில் கூட்டம் வெளியீடு. ஓங்கில் கூட்டம் வந்து ரொம்ப முக்கியமான வேலையெல்லாம் செய்கிறாங்கல்ல. ஆமாம், நிறையா சின்ன சின்ன சிறு வெளியீடுகளாக குழந்தைங்களுக்கும் சரி, பெரியவர்களுக்கும் படிக்கிற மாதிரி, ஆனால் சிறு சிறு பதிப்பாக இருக்குது, விலையும் கம்மியாக இருக்குது, படிக்கக்கூடியதாகவும் இருக்குது. ஆமாம் ஆமாம், இதுவுமே வந்து ரொம்ப விலை கம்மியான இதில் ஒரு ரொம்ப சிம்பிளான புத்தகமாக இருக்குது. அதை சொல்ல வரேன். இந்த சாவித்ரியின் பள்ளி, அது வந்து பார்த்தீங்கன்னா ஜோதி பா போலே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆமாம், அதாவது இந்தியாவின் முதல் மகாத்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் முதல் மகாத்மான்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து அவங்களோட மனைவி தான் சாவித்ரி பாய் போலே. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்னெல்லாம் வேலை செஞ்சாங்கிறதுக்கு உண்டான வரலாற்று ஆவணமாக அந்த புத்தகம் இருக்குது அப்படின்னு சொன்னால் மிகையில்லை. கரெக்டாக, நிறைய கேள்விப்பட்டுங்க. ரெண்டு பேர் வந்து புனே தான் நினைக்கிறேன். அவங்க அந்த இடத்துல வந்து நிறையா பள்ளிகளாக இருக்கட்டும், அப்புறம் சாதி மறுப்பு திறனும் திருமணங்கள் போன்ற நிறைய விஷயங்கள், அதாவது நான் சின்ன சிறு சொல்கிறேன், புக்கில் படித்தாங்க நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன். உள்ள இல்லை, இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குறிப்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதல்ல நம்ம இந்திய சாதிய சமூகங்கள் எப்படி இருந்துச்சு, எப்படி ரோட்டில் அதாவது நிழல் பட்டா தீட்டு இங்கே நடக்கக்கூடாதுன்னா சொல்கிறது, அதே மாதிரி எச்சிவி இப்போ தான் தீட்டுன்னு சொல்லிட்டு இதில் கட்டிக்கிட்டு இப்படி வச்சுக்கிட்டு. ஆமாம், அந்த மாதிரியான இதெல்லாம் மகாராஷ்டிராவில் வந்து ரொம்ப அதிகம். இந்தியாவே ஒரு ஜாதிய கட்டமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான். நம்ம அம்பேத்கர் அதை படிச்சிருப்போம்ல, அதுக்கு ஏற்றப்பல முத முதல்ல போராட ஆரம்பித்தவங்க வந்து இவங்க தான். அது ஒரு ரூட்டு ஒன்று இருக்கும்ல. இப்போ நீங்கள் அம்பேத்கர், அம்பேத்கருக்கு முன்னாடி யார் போராடினா அப்படின்னா, இந்த இவங்க வராங்க, சாவித்ரிபாய் புலேவும் அவங்க கணவரும் வராங்க, ஜோதிபாவும் வராங்க. அந்த காலகட்டத்தில் அப்படி ரோட்டில் நடக்கவே விடாமல் போகிறப்ப இவரை வந்து இவங்க அப்பா ஜோதிபாவோட அப்பா வந்து படிக்க வைக்கிறாரு ஸ்கூலில். ஸ்கூலில் படிக்கக்கூடாதுங்கிறாங்க. அது எப்படி உன் பையனை படிக்க வச்சேன்னா, இது வந்து சாமி குத்தமாக இருக்கிற மாதிரி ஊரே கொந்தளிக்குது, படிப்பை நிறுத்திடுறாங்க. அப்போ வந்து ஜோதிபாவோட அத்தை இருக்காங்க சகுணாபாய் அப்படின்ட்டு, அவங்க தான் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அதுக்காக என்ன, அதுக்காக நீ படிக்க விடாமல் பண்ணிருக்கியான்னு சொல்லி திருப்பி படிப்பை கண்டிப்பு பண்ண சொல்கிறாங்க. அது எப்படி போராடிகிறாடி படிக்கிறாங்க. ஜோதிபா வந்து ஒரு பக்கம் படிக்கிறார்னா, ஜோதிபா படித்ததை வந்து தன் மனைவி சாவித்ரி பாய்க்கும் அவங்க அத்தைக்கும் சொல்லித்தர்றார் வீட்டில். ஓகே, அந்த மாதிரி ஒரு நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம்ங்கிற மாதிரி அந்த வீடு வந்து ரொம்ப வாசிப்பாளர்களால் நிரம்புது. என்னன்னா, இவங்க வந்து ஜோதிபா வந்து ஒரு இடத்துல வந்து அவமானப்படுத்தப்படுறாரு ஒரு ஜாதிய இதனால. அவமான ஒரு நிகழ்வுக்கு போயிட்டு அப்புறம் அந்த ஜாதியோட குடுமைகள்லாம் புரியுது. ஸோ அந்த ஜாதிக்கு ஏற்றப்பல இவங்க வந்து களமாட ஆரம்பிக்கிறாங்க. எப்படின்னா, கணவன் மனைவி எல்லாரும் சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க. ஒரு இது பங்க இருக்காங்களா, பட்டியலின மக்களுக்குன்னு ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறார். ஃபர்ஸ்ட் மகர்களுக்குன்னு ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறாரு. ஸ்கூலுக்கு ஆரம்பிச்சுட்டு கொஞ்ச நாள் அதுக்கு வந்து பயங்கர எதிர்ப்பு வரும்ல. இன்னைக்கு எவ்வளவு எதிர்ப்பு வருது, திறக்க விடக்கூடாது, என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணியிருப்பாங்க. அப்ப வந்து இவர் என்ன பண்றாருன்னா, ஸ்ட்ரைட்டா வந்து மகளிருக்கு ஸ்கூல் ஆரம்பிச்சு, பெண்கள் வந்து படிக்கிறதுக்கு உண்டான முதல் முதலா ஸ்கூல் ஆரம்பிச்சது இவங்க தான். சரி, அதுக்கு டீச்சர்ஸ் ஒன்றும் டீச்சர்ஸ் எங்கேயுமே இல்லை. இவங்க சாவித்ரி பா வந்து சாவித்ரி பாய் வந்து ஒரு இடத்துல டீச்சர் ட்ரைனிங் மாதிரி ஒன்று போகிறாங்க. ஒரு 400 டீச்சர் இது, அதாவது ஒருத்தவங்க வந்து பர் அப்படின்னு நினைக்கிறேன், அவங்க ட்ரெயின் பண்ணுறாங்க இவங்கள. அப்போ ஒரு 400 டீச்சர் அவங்க பெண் டீச்சர் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட முதல் பெண் டீச்சர் வந்து இவங்க தான், சாவித்ரி பாய் போலே தான் சொல்கிறாங்க. அவர் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்து அவங்க எடுக்கிறாங்க. சரி, நார்மலாக பெண்களில் இப்போ படிக்க விடுறதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, அது பெண் டீச்சராக இருந்தால் இன்னும் பயங்கரமாக. அதாவது எப்பயுமே என்ன பண்ணுறாங்கன்னா, ஊர்க்காரங்க எப்பயுமே ஜோதிபாயோட அப்பாட்டையே வந்து பத்தி வைக்கிறாங்க. அவங்க சமைச்சா வசமாயிரும், பெண்கள் படிச்சா எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா அப்படின்னு அப்படிலாம் சொல்றாங்க. அதுதானே இவங்க நடத்துறாங்க. அது ஃபர்ஸ்ட் ஒரு 5 ஸ்கூலா இருக்கு, அடுத்து ஒரு 18 ஸ்கூலா மாறுது. ஒரு இடத்துல என்ன ஆச்சரியம்னா, ஒரு பூனால எக்ஸாமா ஒரு 3000 பேர் திறந்துட்டாங்களா ஒரு இது கிட்ட, அந்த எக்ஸாம் நடத்துற இடத்துல. அது பார்த்தா அவங்க கிட்டத்தட்ட ஒரு நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட குடும்பங்கள் எல்லாமே வந்து அப்படி இருக்கு. இவங்க கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் விட இவங்க கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் அதிகம் போல. ஸோ இதுல எப்படின்னா, எல்லா பாடங்களையும் அதை தாண்டி ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுக்குற மாதிரியான ஒரு ஒட்டுமொத்த கல்வியை சொல்லிக் கொடுக்குறாங்க இவங்களோட. அந்த அதுதான் சாவித்ரி பாவோட சாவித்ரியின் பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு பெரிய சாதனை தான். ஆமா, சாதனை தான். இவர் வந்து மகாத்மா அப்படின்னு சொல்லப்பட்டவர். ஏன் அப்படின்னா, இவங்களுமே நிறைய போராட்டங்கள் முன்வைக்கிறாங்க. ஜோதிபாய் வந்து நிறைய கோரிக்கைகளை அந்த காலகட்டத்தில் வச்சிருக்காரு. அதெல்லாம் உணர்த்த கோரிக்கை வந்து ரிசர்வேஷன். இவங்களோட இதை பார்த்துட்டு அந்த சமயத்தில் இருந்த ஒரு மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய ஒரு மன்னர் சாகு அப்படிங்கிறவர் பட்டியல மக்களுக்கு முத முதலா தன்னோட இதில் வந்து ரிசர்வேஷன் இது பண்றாரு. அதாவது நிறைய படிக்கணும் பட்டியல மக்கள், அதுல படிப்புல வந்து முன்னுரிமை கொடுக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள் வரணும் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காரு.
ரிசர்வேஷனோட முன்னாடி காலகட்டத்துக்கு பார்க்கலாம். நீங்கள் என்ன ஒரு முற்போக்கான வடிவத்தை வந்து பெரியாரோ அம்பேத்கரோ இது பண்ணால் கூட அதுக்குண்டான மாதிரி வடிவங்களை வந்து இவங்க ஏற்கனவே பண்ணியிருக்காங்க. எப்படின்னா, ஆமாம், அதாவது மகளே படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கம், அதை பெண்கள் படிக்க வைக்கிறதுக்கு. அதே மாதிரி சமத்துவ கேணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிணறு இது பண்ணிவிட்டு, எல்லாருக்கும் ஜாதிக்கான கிணறு அப்படின்னு சொல்லிட்டு. இதை நீங்கள் அம்பேத்கர் வந்து அந்த குளத்தில் இறங்கினதோட பொருத்தி பார்க்கணும். ஒரு எல்லா ஜாதிக்குமான ஒரு தண்ணி காமனாக இருக்கிறதுக்குண்டான ஒரு இதோட நீங்கள் நினச்சி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சரியாக இருக்கும். அதே மாதிரி ஜாதி மறுப்பு திருமணங்களை இவங்க தான் முத முதல்ல பண்ண ஆட்களாகவும் இருக்காங்க. அதான் இதை மாதிரிலாம் போகுது. இந்த மெயினாக வந்து சாவித்ரின் பள்ளினா கூட ஜோதிபாய் பூலேயோட வரலாறும் ரெண்டும் பின்னி பணஞ்சதாக தான் இருக்குது. இவங்க என்ன மாதிரியான புத்தகங்கள் எழுதினாங்க? முதல்ல இவங்க ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட புத்தகம் தான் பார்த்தீங்கன்னா முக்தா சால்வே தான் முத முதல்ல ஒரு ஒரு பட்டியல் இடத்துலேருந்து ஒரு படைப்பனம் உதவி செஞ்சவங்க பையனுக்கு எல்லாரும் இவங்க யாரோ ஒரு குழந்தை பிளேக் நோயை ட்ரீட் பண்ண போய் தான் இவங்க இவங்களுக்கு அந்த நோய் தொத்தி இறந்துருக்காங்க. ஸோ ஒரு சமூகத்துக்காகவே தன்னை வந்து இது பண்ணவங்கெல்லாம் ரொம்ப முக்கியமான ஆளாக இருக்காங்க. இவங்களோட இந்த இதுதான் வந்து சாவித்ரி பாயி சாவித்ரியின் பள்ளி. இப்போ இந்த புக்குலேயே இன்னொரு புக்கு சொன்னோம்ல, மகர்கள் மற்றும் மாங்கர்களின் துயரங்கள். இவங்க வந்து முக்தா சால்வே, இவங்க தான் ஃபர்ஸ்ட் அந்த சொன்னேன்ல அந்த தலித் ரைட்டர், அவரை பற்றி இருக்குல்ல, இவங்களோட கட்டுரையும் இதில் இருக்கு. அதில் மகர்கள்னா என்ன, மாங்கர்கள்னா யார், எப்படி பட்டியலின மக்கள் வந்து ஒரு கடவுள்கிட்டே கேள்விகளை கேட்குறாங்க, கடவுள் ஏன் அவ்வளோ கொடூரமானவராக இருக்காரு, அது எப்படி எல்லாரும் ஈக்குவலாக ஜாதி ரீதியாக எப்படி எல்லாருமே வேறு வேறு ஜாதிக்கான இது இருக்கிறப்ப எங்களுக்கு எங்களோட இடம் என்ன, எங்களுக்கான கடவுள் என்ன, உங்களுக்கு ஈவிரகம் இல்லை, எங்களுக்கு ரைட்ஸே இல்லை, நாங்கள் நல்ல ட்ரெஸ் போடக்கூடாதுங்கிறாங்க, தெருவில் நடக்கக்கூடாதுங்கிறாங்க, கிணறுல பிடிக்கக்கூடாதுங்கிறாங்க, தண்ணி படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, இப்போ கடவுள் எப்படி இன்னிக்குவலாக இருக்காரு. ஸோ இப்போ பிரிட்டிஷ் ஆட்சியில் பேசுவ ஆட்சியில் எப்படி இருந்துச்சு, பிரிட்டிஷ் ஆட்சியில் எப்படி இருக்குது, படைப்பே இன்னிக்குவலாக இருக்குன்ற மாதிரி அந்த பிரிட்டிஷ் ஆட்சியில் எப்படி இருக்கு, இப்போ கொஞ்சம் மாறி இருக்கு, கொஞ்சம் தீண்டாமையெல்லாம் குறைஞ்சிருக்கு. பட் இருந்தாலும் நம்ம நிறைய படிக்கணும், படிக்கிறது ஒன்றும் நம்மளை விடுதலை பெற வைக்கும். அதை மாதிரியான ஒரு கட்டுரை தான் வச்சுக்கோங்களேன், மகர்கள் மற்றும் மாங்கர்களின் துயரங்கள். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா, இது வந்து பஞ்சமிட்டாய் பிரபு, இது வந்து அவங்க இணையர் வந்து திவ்யா பிரபு அவங்க வந்து எழுதியிருக்காங்க. ஏன்னா இது ஒரு ரொம்ப ஒரு அற்புதமான புத்தகம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது பட்டியலின மக்களோட வாழ்வியலையும் வழிகளையும் அதே மாதிரி ஒரு இதையும் சொல்லுது இல்லை, மாஸ்டர் அவங்க ஸ்டூடெண்ட் அவங்க எப்படி இருந்தாங்க, ஆமா எப்படி ஸ்டூடெண்ட் இருந்தாங்க, சோ அவங்க கிட்ட இருந்து இருக்கக்கூடிய மாணவர்கள் எப்படி இருந்தாங்க, ஒரு சமூக ரீதியான ஒரு கண்ணோட்டம். சோ இது ரொம்ப முக்கியமான புத்தகம். ஓங்கில் கூட்டம் வந்து அதுல ஒரு முக்கிய பங்காற்றுறது அப்படின்னு சொன்னா மிகையல்ல அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா எல்லாரும் வாங்கி படிக்க வேண்டிய புத்தகம். நன்றி நன்றி.